அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். ஒரு ஆங்கில பேச்சு ஒன்று கேட்டுகிட்டு இருந்தேன். அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது, ரொம்ப சுவையாக இருந்தது. எப்படின்னா, மன வலிமை உள்ளவர்கள் எப்படி இருப்பாங்க, மன வலிமை இல்லாதவர்கள் அவங்க எப்படி பிஹேவ் பண்ணுவாங்க. எனக்கு கொஞ்சம் அந்த சைக்காலஜி இதிலலாம் ஒரு ஆர்வம், என்ன ஏது அப்படின்னு பெரிய நிபுணத்துவம் எனக்கு இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அதில் எப்போதும் நான் ஒரு மாணவன், ஒரு ஆர்வமாக தேடிக்கிட்டே இருப்பேன். 9 சயின்ஸ் ஆஃப் மென்டலி ஸ்ட்ராங் பீப்புள், 9 பாயிண்ட். அது 9னா அப்படி தான், அவ்வளோதான்லாம் கணக்கு கிடையாது. முதல்ல நாம் தெளிவாக இருக்கணும் அந்த விஷயத்தில். அவர் சொல்லிக்கிட்டே வரும்போது ஒரு 9 கருத்துக்களை சொல்கிறார். இதை 10 ஆக்கிறதுக்கு எனக்கு 10 நிமிஷம் இல்லை, 10 செகண்ட் போதும். பழியர்னு 10. நாங்கள் பேச்சிலே என்ன பண்ணுவோம், நான் உங்களுக்கு 6 விஷயங்கள் சொல்ல வருகிறேன் அப்படிமே. மைண்டுக்குள்ளே 3 தான் இருக்கும். அப்போது பேசிக்கிட்டே வரும்போது 4, 5, 6 கொண்டாந்துருவோம். நாங்கள் கொண்டு வரல அந்த நீடு, அது கண்டுபிடிக்கும். இந்த விஷயம் விட்டுட்டு அப்போ இதை சேர்த்துக்கணுமே, இது 4வது விஷயமாக சேர்த்துக்கலாமே அப்படின்னு தோணும். முதல்ல இதுதான் உங்களுக்கு உள்ளே இருக்கிற அந்த லீடர்ஷிப் குவாலிட்டியினுடைய ஒரு வேர். அது உள்ளேருந்து ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்கும், டக் டக்னு அப்படியே சொல்லிக்கிட்டே இருக்கும். அதனால் இப்போ அவர் சொல்கிறாரு 9 விஷயங்கள் அப்படின்னு முதல்ல அதை கேட்டுக்குவோம். அப்புறமா நாம் அதை வேணால் குறைக்கலாம், கூட்டலாம், ஒன்றோட ஒன்று இணைக்கலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். ஃபஸ்ட் மெசேஜ் அவர் சொன்னது, அதர்ஸ் கான்ட் டேக் அட்வான்டேஜ் ஆஃப் யூ. இப்போது நம்மக்கிட்ட ஒரு குவாலிட்டி இருக்கும், அதை சில பேர் என்ன பண்ணுவாங்க, அட்வான்டேஜாக எடுத்துக்குவாங்க. இப்போது இறக்கமாக இருக்கிற சுவாபம் இருக்கும் நம்மக்கிட்ட, இந்த இறக்கத்துக்கு ஒரு எல்லை கிடையாது. ரொம்ப இறக்கமாக இருக்கிறவனு சொல்லுவான் அந்த காலத்தில், தலையில் மிளகா அரைச்சிடுவான்ப்பா அப்படிம்பா. இது சமூகத்தில் உண்டு. யார் ரொம்ப நல்லவங்களோ, இல்லை யார் ரொம்ப மென்மையானவங்களோ, இல்லை யார் ரொம்ப இறக்கமானவங்களோ, அவங்கள போட்டு தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நம்ம இறக்கமாக இருக்கணும், கருணையாக இருக்கணும், ஆனால் அந்த லிமிட்டேஷன் என்னன்னு நமக்கு தெரியணும். இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். பகவான் புத்தர் சொல்கிறார், உனக்கு உடல் நலம் சரியில்லை என்றால் நான் உனக்கு மருந்து கொடுக்க முடியும், இந்த மருந்தின் மூலம் நீ எப்படி நலம் பெறுவாய் என்று உனக்கு நான் ஒரு நம்பிக்கை ஊட்ட முடியும், ஆனால் அதற்காக உன்னோடு பக்கத்தில் வந்து என்னால் படுத்துக்கொள்ள முடியாது. ஐயோ அம்மா, நான் பக்கத்திலே இருந்தாருன்னு சொல்லிக்கிட்டே உட்காந்துருக்க முடியுமா? முடியாது. நான் உனக்கு மருந்தளிக்க முடியும், நம்பிக்கை அளிக்க முடியும், ஆனால் உன்னோடே வந்து பக்கத்தில் படுத்து கொண்டிருக்க என்னால் முடியாது. இது புத்தருடைய ஒரு ஸ்டேட்மெண்ட். இதைத்தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். மற்றவங்களுக்கும் நமக்கு இருக்கிற உறவில் இவ்வளவு நம்ம செய்யலாம், இவ்வளவு நம்ம செய்ய முடியாது. அவங்க நம்மளை வந்து அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு அளவுக்கு மீறி கசக்கி பிழியும்படியா, நாம் வருந்தும்படியா, சில இந்த சினிமா சீரியலில், ட்ராமாவில், சீரியலில் வரும் நல்ல மருமக அப்படின்னா, மாமியார் காட்டி கொடுக்காம, இவையும் காட்டி கொடுக்காம, இதெல்லாம் தேவையில்லை. யாராவது தப்புனா காட்டி கொடுத்து போயிட்டு இருக்க வேண்டியதுதான். என்னத்துக்கு நாம் போய் தேவையில்லான்னு நசிக்கிட்டு உட்காந்துருக்கணும்? ஒரு அளவுக்கு மேலே நாம் வந்து சிரமப்பட முடியுமா? மன வலிமை உள்ளவர்கள் உங்களை இன்னொருத்தர் யூஸ் பண்ணிடக்கூடாது, அட்வான்டேஜ் எடுத்துக்கூடாது. அதர்ஸ் கான்ட் டேக் அட்வான்டேஜ் ஆஃப் யூ. உங்களை ஒருவர் தவறுதலாக பயன்படுத்தி கொண்டு விடக்கூடாது. உங்கள் நல்ல குணத்தை கூட ஒரு சலுகையாக அவர்கள் எடுத்துக்கொண்டு விடக்கூடாது. இது ஃபஸ்ட் திங். நம்பர் 2, நோ டு சே நோ. KNOW, நோ, தெரிந்துகொள். டு சே நோ, NO, சாரி சார், நோ. இப்போ இதை கொடுக்க முடியாது அப்படின்ற சூழ்நிலை, என்னால் கொடுக்க முடியாது, இதில் என்ன தப்பு இருக்குது? எல்லா காலகட்டத்திலையும் நான் அதுக்காக அப்படியே கொடுத்துட்டே இருக்கணும்னு அவசியமே கிடையாது. நோ. சில சந்தர்ப்பத்தில் இந்த நோ சொல்ல தெரியாததால் வலி, வேதனை, துன்பம் இதெல்லாம் அனுபவிக்கிறவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க தெரியுங்களா? நோ டு சே நோ. நம்ம பிள்ளைகளாகவே இருக்கலாம், இந்த அளவு தான் செய்ய முடியும். நான் கூட வேடிக்கையாக சொல்வேன், இப்போல்லாம் குழந்தைங்கள் வீட்டுக்கு வரேன்னு சொன்னால், வாங்க வெளியிலேருந்து சாப்பாடு வேணால் அரேஞ்ச் பண்ணுறேன், வீட்டில் உங்கள் அம்மாவால் சமைக்கிறது சிரமம், நான் சொல்கிறத தப்பாக எடுத்துக்காதீங்க, எப்போ வரீங்கன்னு முன்கூட்டி சொல்லிட்டு வாங்க அப்படின்னு. அப்பா வீட்டு குறதாக இருந்தாலும் பிள்ளைங்க அவங்க அப்படி சொல்ல மாட்டாங்க. நான் சொல்கிறேன், யாரும் யோசிக்கக்கூடாது. நம்மளால முடியல ஒரு எல்லையில் அப்படின்னா, உடல் முதுமை இல்லை வேறு சிரமங்கள் வருக்கா, பிளைனாக சொல்லணும், இழுத்து போட்டுக்கிட்டு பின்னாடி கஷ்டப்படக்கூடாது. நோ டு சே நோ. இது நம்ம ஊர் பெண்களுக்கு அதிகம் தெரியாமல், தேவையில்லாமல் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அப்புறம்
கிரிட்டிசிசம் ஷுட் பி கன்ஸ்ட்ரக்டிவ், கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம். இதை ஆக்கப்பூர்வமாக எப்படி மாற்றலாம் அப்படின்ற ஆக்கப்பூர்வமான விமர்சனங்கள் இதான் மன வலிமை உள்ளவர்கள். சார் உங்கள் பேச்சு நல்லா இல்லை அப்படின்னு சொல்கிறத விட உங்கள் பேச்சில் சார் இதை நீங்கள் சேர்த்துக்கிட்டால் நல்லாயிருக்கும், என்ன பண்ணினா இது இன்னும் நல்லாயிருக்கும் அப்படி சொல்லணும். இது எனக்கு இஷ்டம் இல்லை, எனக்கு பிடிக்கல, எனக்கு ஒவ்வொரு லட்சம் பேர் இருக்காங்க, லட்சம் பேருக்கு ஏற்ற மாதிரி பேச முடியுமா? கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம். இந்த இடத்துல நான் படித்த புத்தகத்தில் இப்படி ஒரு செய்தி இருக்குது, நீங்கள் இப்படி சொல்கிறீங்க, இதில் நான் எப்படி எதை ஏற்றுக்கிறது? அதுவே கூட நான் வேடிக்கையாக சொல்வேன், ஏன்பா நீ புடவை கடையில் போய் புடவை வாங்கினேன்னா எந்த கடையில் வாங்கினியோ அங்கே தான் திருப்பி கொடுக்கணும் ரிப்பேராக இருந்ததுன்னா. இப்போ என்கிட்ட சில பேர் கேட்பாங்க, ஜக்கி வாசுதேவ் அப்படி சொல்கிறாரு, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அவரை போய் கேளு, என்னையே கேட்குற, இன் வாட் வே ஐ எம் கனெக்டடு, நான் என்ன அவருக்கு பிராண்ட் அம்பாசிடரா, இல்லை அவருடைய சேல்ஸ்மேனா, அவருடைய மவுத் பீஸா? இஃப் யூ ஃபைண்ட் எனி திங் கான்ட்ரடிக்ட்ரி யூ கோ அண்ட் ஆஸ்க் ஹிம். எங்கிட்ட வந்து அதை கேட்கக்கூடாது. இப்போ நல்லியில் புடவை எடுத்தால் நல்லியில் தான் திருப்பி கொடுக்கணும், போத்தீஸில் புடவை எடுத்தால் போத்தீஸில் தான் போய் சொல்லணும், போத்தீஸில் புடவை எடுத்துகிட்டு போய் ஆர்எம்கேவியில் கொடுத்தா வாங்கிக்குவாங்களா? இதுவே நம்ம மக்களுக்கு தெரியாது. கிரிட்டிசிசம் வந்து அவர் அப்படி சொல்கிறாரு, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நான் எதுக்கு நினைக்கணும்? யுவர் கிரிட்டிசிசம் ஷுட் பி கன்ஸ்ட்ரக்டிவ், ஆக்கப்பூர்வமான, செங்கல் மேலே செங்கல் கட்டின மாதிரி, அஸ்திவாரம் போட்ட மாதிரி, ஒரு ஒரு கொடி பரவுதுன்னா அதுக்கு ஒரு கொம்பு நட்டு கொடுத்த மாதிரி கன்ஸ்ட்ரக்டிவாக சொல்லணும். விமர்சனங்கள் ஆக்கப்பூர்வமாக இருக்க வேண்டும். சாப்பிடும்போது துளி உப்பு சேர்த்தா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன், இது ஆக்கப்பூர்வமான விமர்சனம். ஐயா ஆயிலே வைக்க விளங்கலை, என்ன பண்ண, ஹவு டு இம்ப்ரூவ் இட், அதுதான் சொல்லணும், கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம். அப்புறம் யூ சே எக்ஸாக்ட்லி வாட் யூ மீன். இப்போ சில பேர் சொல்லும்போது என்ன சொல்ல வந்தார் நமக்கு தெரியாது, ஏகப்பட்ட வார்த்தையை போட்டிருப்பார், இவனை சமாதானம் பண்ணணும்னு அதை தப்பாக எடுத்துக்காதீங்க, அப்படி எடுத்துக்காதீங்க, இவன் என்ன சொல்ல வந்தானே நமக்கு தெரியாது. எனவே நண்பர்களே, நான் இது ஆகாது என்றும் சொல்லவில்லை, ஆகும் என்றும் சொல்லவில்லை, நடக்காது என்றும் சொல்லவில்லை, இதை நீங்கள் ஏற்றுக்கொள்ள, இப்படி 100 வார்த்தை போட்டால் வாட் யூ வாண்ட் டு கன்வே, நீ என்ன சொல்ல வர்ற? யூ சே எக்ஸாக்ட்லி வாட் யூ மீன். நீ சாப்பிட வருவியா அப்படின்னு கேட்டால் இன்று வரமாட்டேன், இன்று வரமாட்டேன்னு தெளிவாக தெரியும். அவங்க வருத்தப்படுவாங்களோங்கிறதுக்காக, நீங்கள் நான் வராட்டி வருத்தப்படாதீங்க, எடுத்து வைங்க, இல்லாட்டி நாளைக்கு சாப்பிட்டுக்கலாம், ஃப்ரிட்ஜில் எடுத்து வைங்க, இல்லைன்னா வந்து யாருக்கா கொடுக்குறதா கூட கொடுத்துருங்க, நான் வரத்துக்கு ட்ரை பண்ணுறேன், எப்படியாவது வந்துடுவேன். என்ன அர்த்தம், நீ என்ன சொல்ல வந்த? யூ சே எக்ஸாக்ட்லி வாட் யூ மீன், நீ என்ன சொல்ல வந்தியோ அதை நேராக சொல். எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொன்னால் கூட அமைதியாக சொல், சாரி சார் ஐ டிஃபர் வித் யூ, இது என்னால் ஏற்றுக்க முடியாது, என்ன குறைஞ்சி போச்சு, அதை விட்டுட்டு நம்ம வேறு ஏதோ வார்த்தையில் சொல்லி உங்களுக்கு இதை இது கூடவா புரியாது அப்படின்னு கேட்டால் இது எப்படி புரியும்? அப்புறம் 5வது, கான்ஸ்டன்ட்லி அடாப்டிங், மாற்றங்களுக்கு தயாராக இருக்கிறது. இந்த எல்லாம் மாதிரி சார் கோயம்புத்தூர் ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி, திடீர்னு ஒன்றுமே இல்லாமல் போயிடுச்சு, ஏன்னா டெக்னாலஜியே மாறி போச்சு. இப்போ எத்தனை இண்டஸ்ட்ரி கஷ்டப்படுறாங்க தெரியுங்களா? ஏன், ஒரே காரணம், பேசிக் ஸ்ட்ரக்சரே மாறிடுச்சு இண்டஸ்ட்ரியில். அவங்க மாற்றத்துக்கு தயாராக இருங்கன்னு சொன்னப்போ அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எனக்கு இன்னும் 100 வருஷத்துக்கு மார்க்கெட் இருக்குது, இன்னும் ஆர்டர் இருக்குது அப்படின்னா ஒரே நாளில் கேன்சல் பண்ணிட்டு போடுவேன். இப்போ கம்ப்யூட்டர் டெக்னாலஜி வந்துடுச்சு, எவ்வளோ மாறி போச்சு, அந்த மாற்றத்துக்கு நம்ம தயாராக இருக்கணும். சார் ஏஎன் சிவராமன் ஒரு பெரியவர், நீங்கள் அவங்க வீட்டில் தான் கற்றுக்கணும். தினமணியில் ஆசிரியராக ரொம்ப ஆண்டு பணியாற்றினார் புதுமை ஏஎன் சிவராமன் அவர்கள். சுஜாதா எழுத ஆரம்பித்த காலம், சுஜாதா கம்ப்யூட்டரை யூஸ் பண்ணி கட்டுரைகளை அனுப்புகிறாரு, அப்படியே டைப் பண்ணி அனுப்புகிறாரு. இதை பார்த்துட்டு ஏஎன் சிவராமன் சொல்கிறாரு, இது ரொம்ப அருமையான கருவியாக இருக்கேப்பா, திரும்பி நாம் கம்போஸ் பண்ணிக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, அதை அப்படியே யூஸ் பண்ண முடியுது, இந்த கம்ப்யூட்டர் நான் கற்றுக்கணுமே என்னார். அவருக்கு வயசு அப்போவே 90ங்கிறாங்க. இந்த கம்ப்யூட்டர் நான் கற்றுக்கணுமே, சுஜாதாவுக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க, எனக்கு அவர் கற்றுக் கொடுக்க முடியுமா அப்படின்னு கேளுங்க. சுஜாதா என்ன சொன்னார் தெரியுமா? இவ்வளவு திறமை வாய்ந்த மாணவனுக்காக என் வீட்டு கதவு எப்போதும் திறந்திருக்கும், நோ டைம் ரெஸ்ட்ரிக்ஷன், அட் எனி டைம் யூ கேன் கம் அண்ட் லேர்ன். பாருங்கள், ஏஎன் சிவராமன் சார் அந்த ஏஜில் மாற்றத்துக்கு தயாராக இருக்கிறார். போர் முனைக்கு போனபோது டேங்கில் உட்காந்து அது எப்படி ஆப்ரேட் பண்ணணும்னு அங்கே இருக்கிற மேஜரை கேட்டார்னு அவரை பற்றி கட்டுரை வந்தது. அதே அடாப்ஷன், இன்றைக்கி என்ன மாறி இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி நாம் நம்மளை மாற்றிக்கிறதுக்கு தயாராக இருக்கணும்.
மாற்றங்களுக்கு தயாராக இல்லாதவங்க காணாமல் போடுவாங்க. சிக்ஸ்த், ஃபைண்ட் சொல்யூஷன். இப்போ உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லி, ஐயோ உடம்பு சரியில்லாமல் போச்சே, உனக்கு இப்படி ஆகிப்போச்சு, இதெல்லாம் வேஸ்ட்டு. இறக்க இருக்கலாம், அழுக இருக்கலாம், அன்பு இருக்கலாம். நவ் வாட் டு டூ? எலக்ட்ரிக் ஷாக் அடிச்சிருச்சு, இப்போ என்ன பண்ணலாம்? ஒரு கட்டையை வச்சு எப்படி வழியை எடுக்கலாம்? ஃபைண்ட் சொல்யூஷன். என்ன மருந்து கொடுக்கலாம்? ஃபைண்ட் சொல்யூஷன். ஒரு கடன் வந்துடுச்சு, எப்படி தீர்க்கலாம்? அதை பற்றியே சில பேர் பேச மாட்டாங்க. நான் எவ்வளோ நல்லவனாக இருந்தேன் தெரியுமா, எனக்கு இப்படி கடன் வரலாமா, நான் நேர்மையாக இருந்தேன் தெரியுமா, நான் இன்றைக்கி பணத்துக்கு கஷ்டப்படலாமா, தர்மம்னு உலகத்தில் ஒன்று இருக்கா இல்லையா, அதெல்லாம் அவர் பார்த்துக்கிறாரு மேலே இருக்கிறவர். ஃபைண்ட் சொல்யூஷன், நீ இப்போ அதுக்கு விட கண்டுபிடி, பிரச்சனையா, பிரச்சனைக்கு தீர்வு என்ன, அதை மட்டுமே பேசணும். பல குடும்பங்களில் சார், என்றைக்கோ நடந்தது, கிபி கிமு, உங்கள் அம்மா என்ன சொன்னாங்க தெரியுமா, உங்கள் பாட்டி என்ன சொன்னாங்க தெரியுமா, இன்றைக்கி என்னமோ நீ உங்கள் அம்மா தலைமையில் வச்சு கொண்டாடுறியே, நான் கல்யாணம் ஆகி வந்த புதுசில் உங்கள் அம்மா என்ன சொன்னாங்க தெரியுமா, வேஸ்ட்டு வேஸ்ட்டு வேஸ்ட்டு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், இதுக்கு தீர்வு என்ன, இப்போ என்ன தீர்வு? இப்போ சில பேர் வயசாகி போச்சு, சமைக்க முடியல அப்படிம்பாங்க. சமைக்க முடியலையா, வெளியிலேருந்து வாங்கிக்கலாமா? வெளியிலேருந்து வாங்கினா ஒத்துக்காது அப்படியா? சரி, அப்போ ஓல்டு ஏஜ் ஹோம் போயிடலாமா? ஓல்டு ஏஜ் ஹோம் போய் நம்ம எப்படி இருக்கிறது, வேறு என்ன பண்ணுறது? ஒன்று ஓல்டேஜ் ஹோம் போகணும், இல்லை சமைக்கணும், இல்லை என்ன கிடைக்குதோ சாப்பிடணும். நான் எல்லாத்துக்குமே மாட்டேன் மாட்டேன்னு ஒரு பதில் சொல்லிகிட்டே இருந்தேன். ஹவு டு ஆன்சர் இட், வாட் இஸ் த சொல்யூஷன், எது அதுக்கு தீர்வு, அதை நோக்கி போகணும். அதே மாதிரி இன்னொரு குவாலிட்டி, மன வலிமை உள்ளவர் என்ன, தி அட்மிட் தர் மிஸ்டேக்ஸ், தி அட்மிட் தர் மிஸ்டேக்ஸ். நான் நல்லது நினச்சி தான் பண்ணேன், தப்பாக போச்சு, தவறு தவிர்க்க முடியாதது. ஏதாவது செயலில் ஈடுபடுறவனுக்கு தவறுங்கிறது வராத என்ன? தவறுகளை கடக்க தெரிந்தவர்கள், அதான் மன வலிமை உள்ளவர்கள். தவறு வந்துடுச்சு, சரி இதை தாண்டி எப்படி போகலாம் அப்படிங்கிறத அந்த அது அடுத்து ரைட் அக்சர் நான் பண்ணிக்கிறேன், இது என்னுடைய தவறு தான். இப்போ நம்ம பார்த்து ஒரு அரேஞ்ச் மேரேஜ் அரேஞ்ச் பண்ணி வைப்போம், நம்ம எதிர்பார்த்ததுக்கு நேர்மாறாக இருப்பாங்க, நம்ம என்ன பண்ண முடியும்? ஓகே, இட்ஸ் எ மிஸ்டேக், நான் அட்மிட் பண்ணிக்கிறேன். தவறுகளை ஒத்துக்கொள்வது, ரெண்டாவது கடக்க தெரிவது, தாண்டி மேலே வர்றது. எயித்து பாயிண்ட், டேக்கிங் இன்சார்ஜ் ஆஃப் யுவர் எமோஷன்ஸ். நம்ம எமோஷனுக்கு நாம் பொறுப்பேற்றுக்கணும். நான் என்னமோ கோவத்தில் அப்படி சொல்லிட்டேன், உன் கோபம் உன்னோட, நீ எப்படி அடுத்த ஆளை பார்த்து அந்த வார்த்தை சொல்லலாம், நான் ரொம்ப கவலையில் இருந்தேனா அதனால. இப்போ கூட பாருங்கள், உங்கள் கோவத்தை டக்குன்னு கை நீட்டி அடிச்சிடுறாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் ஏதோ ஒரு விஷயத்தில். சி, உன் பேலன்ஸ் பண்ண உனக்கு தெரியணும், நான் எமோஷனலாக இருந்தேங்கிறத அவன் ஏற்றுக்கணும்னு நான் எதிர்பார்க்க முடியாது இல்லையா. டேக்கிங் இன்சார்ஜ் ஆஃப் தேர் ஓன் எமோஷன்ஸ், என்னோடய எமோஷனை நான் தான் கண்ட்ரோல் பண்ணேன், அழுக, என் துக்கம், என் கோபம், உணர்ச்சி வசப்படுற நேரத்துலலாம் நான் எனக்கு ஒரு வேலி அமைத்துக் கொள்வதற்கான ஒரு, இப்போ நான் முடிவெடுக்கக்கூடாது, நான் குழப்பமாக இருக்கேன், நான் ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருக்கேன், நான் இப்போ ஒரு முடிவெடுத்தால் சரியாக இருக்கா, அது பிறகு எடுக்கட்டுமா, அந்த அளவுக்கு போனேன். அடுத்தது, பீயிங் பேஷண்ட் டு அச்சீவ். ஒரு காரியத்தை சாதிக்கணும் அப்படின்னு சொன்னால் 10 seconds சாதிக்க முடியாது, இந்த க்ஷணமே நடந்தாகும், இந்த நிமிஷமே இது முடிஞ்சாகணும், ஒரு வீடு விற்கணும் அப்படின்னு நினச்சா இப்போவே இதை விற்றுணும் அப்படிலாம் முடியாது. இதுக்கு ஒரு சொல்யூஷன் எனக்கு கிடைக்கணும் அப்படின்னா பேஷண்ட்டாக இருக்கணும், அதை சாதிக்கிற வரைக்கும் பொறுமையாக இருக்கணும். பீயிங் பேஷண்ட் டு அச்சீவ். சில பேர் வருஷக்கணக்காக காத்திருந்தவங்க இருக்கிறாங்க, சில பேர் வந்து அந்த பருவம் வர வரைக்கும் அதுக்கு காத்திருந்து அதுக்கப்புறம் தான் அந்த காரியத்தை சாதிக்க முடியும் அப்படின்னு தெரிஞ்சுக்குவாங்க. நம்ம அப்பாட்டே ஒரு காரியம் சாதிக்க வேண்டியிருக்கு, ஏன் மனைவிக்கிட்டே ஒரு காரியம் சாதிக்க வேண்டியிருக்கு அப்படின்னா அதுக்குரிய டைம் வரணும், கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். இந்த பொறுமையாக இருந்து சாதிப்பது தான் மன வலிமை உள்ளவர்களுடைய அடையாளம். அந்த காலத்தில் எங்கள் அப்பா என்ன பண்ணுவார், ஒரு ஸ்வீட் வாங்கிட்டு வந்துட்டு, சின்னப்பையா இந்த ஸ்வீட் இருக்கட்டும், உனக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்வீட்டு, 2 நாள் தள்ளி சாப்பிடும்பார். ஏன்பா இப்படி சித்திரவதை பண்ணுற அப்படின்னா, அப்போ தான் நான் மனசில் வலிமை வரும், அது இருக்கணும், அதை பார்த்துக்கிட்டே இருக்கணும், ஆனால் நம்ம சாப்பிடாமல் இருக்கணும் அப்படிம்பார். சித்திரவதை மாதிரி தெரியும், ஆனால் அதில் எவ்வளோ பெரிய சீக்ரெட் இருக்குது. நமக்கு வேண்டிய ஒன்றுங்கிறதுக்காக நம்ம பரபரக்கக்கூடாது, அப்போ நாம் அதுக்கு பொறுமையாக இருக்கிறதுக்கு பழகணும். ஏன்னா உனக்கு பரபரப்பாக இருக்கிற அப்படின்னு எங்கள் அப்பா கண்டிப்பார், பரபரப்பு பாழாக்கிட்டும்டா அப்படின்னு. அப்பா அப்பா மேலே கோவம் வந்தது, ஆனால் இப்போ தான் புரியுது, பீயிங் பேஷண்ட் டு அச்சீவ், ஒரு விஷயத்தை அடைவதற்கு பொறுமை காத்திருக்கணும். இதெல்லாம் வந்து மன வலிமை உள்ளவர்களுக்கானது. எனக்கு என்ன தோணுது, இதுக்கெல்லாம் பயிற்சி வகுப்புகள் தேவை. நான் வகுப்பு நடத்துவதாக இருக்கிறேன், லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் அப்படிங்கிறதுக்கான ஒரு வகுப்பு நடத்துகிறதா இருக்கிறேன். இது வந்து லயன்ஸில், ரோட்ரியில், இதில் இருக்கிற பிரசிடெண்ட்டு இவர்கள்லாம் ஜாயின் பண்ணால் பயன்படும். அவங்கன்னு இல்லை, சில கம்பெனிகளை நிர்வாகம் பண்ணுறவங்க எல்லாருக்குமே பயன்படும், குடும்பம் மட்டும் ஒரு இன்ஸ்டிடியூஷன் இல்லையா.
லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் இந்த மாதிரி சில விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இதுக்கான ஸ்டெப்ஸ் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இதெல்லாம் பின்பற்றணும்னு வச்சுக்கோங்களேன், வி கேன் டூ வண்டர்ஸ். இப்போ நான் வெறும் அந்த மேலே தகவல் மட்டும் கொடுத்தேன், இதை ஒன்றொன்னே உடச்சி சொன்னேன்னா அதுக்கான குவாலிட்டிஸ் எப்படி, ஹவு டு இம்ப்ரூவ் இட், ஹவு டு கண்ட்ரோல் யுவர் எமோஷன்ஸ், ஹவு டு டேக் சார்ஜ், உனக்கு நீ எப்படி எடுத்துக்கிறது, இதுக்கெல்லாம் டெக்னிக்ஸ் இருக்குது, இவைகளெல்லாம் நம்ம படிக்கணும். ஸோ லீடர்ஷிப் பற்றி நாங்கள் ஒரு கிளாஸ் நடத்துகிறோம், அப்படி ஒரு ஐடியா வச்சுருக்குறோம், இதுக்கு கீழே அதுக்கான அடையாளம் இருக்குது, நீங்கள் அந்த மெயில் ஐடிக்கு தொடர்பு கொள்ளலாம், தொலைபேசிக்கு தொடர்பு கொண்டு உங்கள் பேரை பதிவு பண்ணலாம், அந்த வகுப்பு தொடங்குகிற போது உங்களுக்கு தகவல் கொடுக்கறதுக்கு உதவியாக இருக்கும். வாழ்க்கையில் வெற்றியடைய வாழ்த்துக்கள்.